வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதில் எந்த வழியை ஜெயிக்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தான் வாழ்க்கையினுடைய ஓட்டம் மாறுது. சில பேர் நம்ம பார்ப்போம், சீக்கிரம் ஜஸ்ட்டு கஷ்டமே படாமல் ஜெயிச்சிருவாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம என்ன நினைச்சுப்போம், அந்த கஷ்டப்பட்டு இருக்கவங்க பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைச்சிருவோம். அது முக்கியமல்ல. ஏன்னா நம்ம எல்லா கஷ்டப்பட்டதாக நினைக்கிறவங்களையும் வெற்றி பெற்றதாக நினைக்கிறவங்களையும் நம்ம பார்க்கறது வெறும் வெளியில் பார்க்கக்கூடிய வெறும் புறப்பார்வை தான். உண்மையிலேயே அவங்க வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடின உழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வெறும் புறத்தோடு பார்த்து நம்ம முடிவு செய்கிற ஒரு பழக்கத்தை நம்ம நிறுத்திக்கணும். ஏன்னா அந்த புறத்தோடு பார்த்துட்டு அவர் விரைவாக வெற்றி பெற்றார் நினைச்சிட்டு நம்ம பொறாமை எண்ணங்கள் வரலாம். நம்ம கடவுள் நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்கல, அவன் ஈஸியாக ஜெயிச்சுட்டான்னு நினைச்சிட்டு நம்ம நமக்கு நாளே சுய பச்சாதாபம் வரலாம். அதெல்லாம் வந்து தவறு என்று புரிவதற்கு ஒருவரை பற்றிய எண்ணங்களை நாம் முடிவு செய்வதற்கு முன்னதாக அலசி ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். அது அநேக நேரங்களிலே மற்றவங்களை பற்றி பேசுகிற பொழுது நமக்கு அவங்கள பற்றின ஃபுல்லாக தெரியறதுக்கான டீட்டெயில் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஒரு பாதி விஷயங்கள் நம்ம கையில் இருக்கிறத வச்சுட்டு முடிவு பண்ணுறதுங்கிறது வாழ்க்கையை நமக்கு செப்பனே செலுத்த உதவி பண்ணாது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும், முழுமையாக தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை பற்றி. ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றி பெற்ற நபர் ஒரு வெற்றியை மட்டுமே பெற்றுட்டே இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய சில பேருடைய தாழ்வான கருத்தாக இருக்குது. அது தவறு. ஏன்னா வெற்றி பெற்றவங்களோட வெற்றியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அவங்க தோல்வியை நமக்கு பார்க்கறதில்ல. ஏன்னா அந்த உலகமே வெற்றியை கொண்டாடுகிறது, தோல்வியை புலிதோண்டி புதைத்து விடுகிறது. தோல்விகளை நாம் கொண்டாட வேண்டும். ஏன்னா வெற்றி என்பது பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் வெற்றி கிட்டும். எடுத்த உடனே வெற்றி கிடைத்ததாக சரித்திரம் வந்து மிக குறைவு. இப்போ தோல்விகளை கொண்டாட தெரிந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை இருக்கும், பொறுமை இருக்கும், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய விடாமுயற்சி இருக்கும். இப்போ இந்த பொறுமை, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை நோக்கி செல்லும். அதற்கு புறத்தே பார்த்து ஒருவர் சுலபமாக வெற்றி பெற்று விட்டார் என்று பொய்யாக நம்பிக்கொண்டு அவர்களை போன்று நாமும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பது மகா முட்டாள்தான். உதாரணத்திற்கு ஒரு சின்ன கதை. ஒரு விறகு வெட்டி இருக்கிறாரு, ஒரு கிராமத்தில் வசித்து வர்றாரு. ஒரு நாள் எப்பவும் போல ஒரு காலையில் எழுந்திரிச்சு விறகு வெட்ட போவார். விறகு வெட்ட போறாரு, ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் விறகு வெட்டுறாரு. அந்த விறகு வெட்டும் போது அவருடைய கோடாரி, இரும்பு கோடாரி திடீர்னு கை நழுவி ஆட்டு தண்ணிக்குள்ளே வந்துடுது. உங்களுக்கு தெரியும், விறகு வெட்டி கோடாரிலாம் வேலை கிடையாது. உடனே கடவுள்கிட்ட வேண்டார், ஐயோ எனக்கு என்னோட கோடாரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விறகுட்ட வேண்டார். உடனே அந்த ஆட்டுக்கு இருக்கிற ஆட்டு தேவதை உடனே அவர் முன்னாடி தோன்றி டக்குன்னு உள்ள இருந்து ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்கிட்ட வெள்ளியிலேயே அவரோட கோடாரி வந்து அது இரும்பு கோடாரி, வெள்ளி கோடாரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் பார்க்குறாரு, இல்லை இல்லை இது எனது கோடாரி அல்ல, எனது கோடாரி இல்லை, ஏன்னா அது வெள்ளியில் இருக்குது, எனது அல்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா திரும்ப அந்த தேவதை உள்ளே போயிட்டு அடுத்தபடியாக ஒரு தங்க கோடாரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தங்கத்தை பார்த்தா அது மயன்பார்னு பார்த்தா, இல்லை இல்லை இதுவும் எனது கோடாரி இல்லை, எனது வந்து எனது கோடாரி வேறு கோடாரி அப்படிங்கிறாரு. அடுத்த மூன்றாவது முறையான தேவதை உள்ளே நீர் தேவதை உள்ளே போயிட்டு இந்த கடவுள் எடுத்துகிட்டு வந்து அவருடைய உண்மையான இரும்பு கோடாரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. உடனே அந்த விறகு வெட்டி, ஆமாம் இதுதான் எனது கோடாரி வந்து வாங்கிக்கிறார். உடனே அந்த தேவதை இவருடைய நேர்மையை பாராட்டி அந்த தங்கம் வெள்ளி ரெண்டு கோடாரையும் அவர்கிட்டே சேர்த்து கொடுத்துட்டு, உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சி கொடுப்பான், ரொம்ப நல்லா நேர்மையான இருக்குது, இதே சேர்த்து நீ வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த விறகு வெட்டி அதையெல்லாம் கடவுள் கொடுத்த பரிசுங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த தங்க கோடாரையும் வெள்ளி கோடாரையும் விற்றுட்டு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் சிறப்பாக வாழ்க்கை நடத்துகிறார். இதை பார்க்குற விறகு வெட்டினுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. இந்த விறகு வெட்டி நேர்மையானவங்க நடந்ததை சொல்கிறார், இந்த மாதிரி நான் போனேன் இருந்து போச்சு, இந்த மாதிரி தேவதை வந்துச்சு தங்க கோடாரி கொடுத்துச்சு, நான் வேணானே இந்த மாதிரி நடந்தது, நான் கிடச்சில இது மாதிரி கிடச்சிது அப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதே மாதிரி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறோம், அந்த பக்கத்து வீட்டு விறகு வெட்டி போயிட்டு வேணுனே விறகு வெட்டுறாரு, வேணுனே அந்த கோடாரி தூக்கி ஆற்றுல போட்டுறோம். ஏன்னா அவர் எப்போ போல தேவதை வரட்டும். அதே மாதிரி அந்த ஆற்று தேவதை வந்து தண்ணியிலேருந்து வந்துட்டு தங்க கோடாரிக்கு வந்து கொடுக்குறாங்க, ஆமாம் இதுதான் என்னோட கோடாரி கொடுங்க கொடுங்க கேட்குறேன். உடனே தேவதை சொல்கிறாங்க, இது உன்னோட கோடாரியே கிடையாது, நீ மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுற, உன்னோட பேராசைப்படுற உனக்கு உன்னோட எதையுமே நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கேன். கடைசியில் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, தங்க கோடாரி கிடைக்குன்னு நினச்சி போனவனுக்கு தன்னோட சொந்த கோடாரியும் விட்டுவிட்டு வெறுங்கோலியோடு வந்தான். ஸோ இதுதான் வாழ்க்கையில் வந்து சில பேர் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு நடக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நேர்மையாக இருந்தார், அந்த நேர்மையை பாராட்டி கொடுக்கப்பட்டது.
நமக்கு மனதனுடைய ஆழத்துல நேர்மை இல்லை, ஆனா வெற்றி பெற வேண்டும், அவரை போல ஆகணுங்கிற அந்த இடத்துல அந்த மீன் கருத்துக்கான காரணமே பேராசை தான். அந்த பேராசை கடைசியில சின்னத்துல கொண்டுதான், அந்த தோல்வியில கொண்டுதான் விடுது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவர்களே அப்படியே காப்பி அடித்து வாழ்க்கையிலே முன்னேறுவது என்பது நடக்காத காரியம். நமக்கு என்ன சரியாக வருமோ, நமக்கு என்ன சரியாக செய்ய முடியுமோ, அதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது சுலபம். நன்றி, வணக்கம். If you like the video, please subscribe and click the bell icon. And if you like it, please share it with other people.